இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிசிட்டியா மாறி இருக்கு. நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டி மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 51.3% வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்திட்டாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியில எப்படி வந்து ட்ரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, இதோட ஹிஸ்டரி என்ன, இந்தியன் ரயில்வே எப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியை உள்ள கொண்டு வந்தாங்க, எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் பாத்தீங்கன்னா, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி வந்து, அதாவது இந்தியன் ரயில்வே வந்து எலக்ட்ரிசிட்டியை எப்போ உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது நம்ம இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி 1925 பாத்தீங்கன்னா, மும்பைல ஃபர்ஸ்ட் வந்து 1500 வோல்ட்ல வந்து இந்த டிராக்ஷன் சிஸ்டம், அதாவது இந்தியன் ரயில்வே வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் டு தாம்பரம் 1931 1500 வோல்ட் DCல வந்து டிராக்ஷன் சிஸ்டம் போட்டிருந்தாங்க மெட்ராஸ் டு தாம்பரம்ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ப்ராஜெக்டா ஹவுரானா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல வந்து 3000 வோல்டேஜா அப்கிரேட் பண்ணாங்க. 1500 வோல்ட்ல இருந்து இது ஃபுல்லாவே வந்து டிசி தான். ஏசியை வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இது இந்த வேலை வந்து ஹவுரால வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த வேலை வந்து 5 இயர் ப்ராஜெக்டா சைன் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைம்ல 1958 அது. பட் அதே டைம்ல 1957 25 kV வந்து டிராக்ஷன் சிஸ்டத்துக்கு வந்து நல்லா பெஸ்டா இருக்கும், லாசஸ் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஆந்திரால ஒரு லொகேஷன்ல வந்து அதை ஃபர்ஸ்ட் 25 kV இன்ஸ்டால் பண்ணாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, 1960 அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்மளோட மெட்ராஸ் தாம்பரம் ஹவுரா வெஸ்ட் பெங்கால ஹவுரா அந்த இருக்கிற எல்லா டிராக்ஷனையுமே வந்து 1968 25 kV வந்து மாத்திட்டாங்க. இதுல வந்து இப்ப வரையிலும் 51.3% வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்திட்டாங்க. மொத்தமா வந்து 35488 கிலோமீட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியா மாத்திட்டாங்க. டோட்டலா நமக்கு எவ்வளவு வந்து இந்தியன் ரயில்வே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 69182 கிலோமீட்டர் வந்து டோட்டலா இருக்கு. இதுல வந்து 51.3% மாத்திட்டாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டியில வந்து எப்படி ட்ரெயின் ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட வந்து என்னென்ன பேராமீட்டர்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு, நமக்கு நீங்க ஆக்சுவலா இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிள் மட்டும்தான் மேல போகும், ஒரே ஒரு கண்டக்டர். அந்த கண்டக்டர்ல தான் 25 kV வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த ஒரு கண்டக்டரும் டிராக் அண்ட் கீழே இருக்கிற ரயில்வே தண்டவாளம், அந்த தண்டவாளத்தையும் வந்து இன்னொரு நியூட்ரல் பாயிண்டா எடுத்துக்குவாங்க. அது எப்படி எடுக்கிறாங்கிறத நம்ம இந்த இமேஜ்ல பார்த்தாலே தெரியும். இந்தியன் ரயில்வேல வந்து மொதல் டிசி சீரீஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து 25 kV வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அதை வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணி டிசியில வந்து நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. டிசி சீரீஸ் மோட்டர் இருக்குன்னா ஹை டார்க் இருக்கும். ஸோ வந்து நமக்கு இன்ஜின் இழுவை திறன் வந்து அதிகமாக தேவைப்படுங்கிறதுக்காக டிசி சீரீஸ் மோட்டர் யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ கரண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி இண்டக்ஷன் மோட்டர் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜியை மாத்திட்டாங்க, லாசஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, IGBT அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்டகிரேட்டட் பைபோலார் கேட் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, நமக்கு வேரியபிள்ல வந்து வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வேரியபிள் பண்ணலாம். அதை வச்சு ஏசிக்கு வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்காக, அதாவது நம்மளோட ஸ்பீடு வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, அதை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரீக்வன்சியை வச்சோ இல்லை வோல்டேஜ் எதுவுமே வேரி பண்ணி வந்து ஈஸியா வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸை நம்ம கட் பண்ணி தான் வந்து டிசி சீரீஸ் மோட்டரை வந்து ரன் பண்ணோம். ஸோ வந்து இந்த ரெண்டுலையுமே வந்து லாசஸை கம்மி பண்ணுறதுக்காக IGBT கொண்டு வந்தாங்க. இப்போ மேக்ஸிமம் அதுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இன்ஜினை பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இந்த இமேஜில் பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஓவர் ஹெட் லைன் இருக்குது, அதுலேருந்து தான் 25 kV வந்து ஏசி வரும். கீழே வந்து அதே கீழே வந்து ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க அந்த ரெட் லைனில் பார்த்தீங்கன்னா. அந்த ரெட் லைன்லேயே இன்னொரு டேப் வந்து ஆக்ஸ் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வீலுக்கிட்ட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீலு தான் வந்து நம்மளோட டிராக்ஷன் சிஸ்டத்துக்கு இன்னொரு நியூட்ரல் பாயிண்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 kV சார்ஜ் ஆனதுமே மேலே வந்து மெயின் ரெக்டிஃபையர் ஒன்று இருக்கும், அந்த ரெக்டிஃபையர் டிசியாக கன்வெர்ட் பண்ணும். டிசியை வந்து கன்வெர்ட் பண்ணதுமே மெயின் இன்வெர்டருக்கு போகும். மெயின் இன்வெர்டரில் என்ன ஆகும்னா, இன்வெர்டரில் தான் IGBT செக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டிசியிலேருந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணும். நமக்கு தேவையான ஸ்பீடை பொறுத்து 3-phase ஏசி மோட்டரை வந்து ரன் பண்ணுறதுக்காக, ஃப்ரீக்வன்சியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இன்வெர்டர்ஸ் யூஸ் ஆகும். நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடு ரெண்டு மோட்ரு, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து லைன் போகும். இந்த மோட்டர் ரன் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அந்த மோட்டர் ப்ளோயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளோயர்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த ஹீட்டுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஏர் சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் அதோட ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து ஏசியாக எப்படியாக கன்வெர்ட் பண்ணுது, டிசியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுங்கிறது அதோட இன்டர்னல் கான்ஃபிகரேஷன்.
ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபி தான் டிசைனர், அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லோகோமோட்டிவ் எல்லாமே வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருமே வந்து 25 kV வந்து 6x31 kVA ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4 அவுட்புட் இருக்கும், ஏன்னா 4 மோட்ரு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2, அந்த 4 ஆப்ரேட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து செகண்டரி வந்து 4 செகண்டரியாக இருக்கும். இதில் வந்து டிரைவ் வந்து 2 டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, IGBT டிரைவ் வந்து 2 டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க, 0 132 Hz ஃப்ரீக்வன்சி வரையிலும் ரன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி நார்மலாக வந்து 22.5 kV இருக்கும், அப் அண்ட் டவுன் அதாவது 19 kV 27.5 kV வரையிலுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இதில் ஆப்ரேஷன் அதாவது நீங்கள் இப்போ மழை பெஞ்சிருச்சு ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் வந்து மினிமம் வந்து 10 km/h தான் இந்த இன்ஜினை வந்து ரன் பண்ணுவாங்க, அதை விட அதிகமாக ரன் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,00,000 km வந்து இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகுது. இந்த இன்ஜினோட வந்து லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ். இது வந்து 4,500 டன் வந்து இழுவைத்திறன் கொண்டது, 4,500 டன்னை வந்து ஈஸியாக இழுத்துட்டு போகும். 58 பாக்ஸ் வரையிலும் வேகன்ஸ் வரையிலுமே வந்து இதில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.